அங்கேயும் உள்ள முதியோர்கள் ஏஆர்டி இயக்கத்தின் அடித்தளங்கள். அவர்கள் பக்தி, நம்பிக்கை மற்றும் முன்மாதிரியான கிறிஸ்தவ அரசியல் வாழ்க்கையாலும் திருவே கட்டப்பட்டுள்ளது. எதிர்கால நூல்களாகிய சிறுவர், இளையோர் இவர்கள் பின்பற்றி இறைவார்த்தையின் மொழியில் தூய ஆவியாரால் இயக்கப்பட்டு வாழ்க்கையை கட்டியெழுப்பி உலகிற்கு ஒளியாக உப்பாக திகழ வேண்டியது அவசியம். இதனை நன்கு உணர்ந்தவர்களால் செயல்படும் இளையோர் நாங்கள். மேலும் ஆர்வத்துடன் செயல்பட்டு இயேசுவின் இறையாட்சியின் சேர்வீரர்களாய் திகழவும் இதே உண்மையான மகிழ்ச்சியுடன் நாங்கள் வாழ்வில் முன்னேற்றம் கண்டிடவும் அருள்வேண்டி இத்திருப்பதில் நன்றியுடன் பக்தியுடன் பங்கேற்போம். இளையோருக்காக சிறப்பாக இன்றைய வழியை நாம் கொடுத்தோம். அவர்கள் தொடர்ந்து இதனுடைய உயிருள்ள சாட்சிகளாக தங்களுடைய வாழ்வால் வார்த்தையால் இறைவனுக்கு சார்ந்து கொண்டு வாழக்கூடிய நாட்களை அவர்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும் தங்களுடைய பெற்றோருக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கேட்டு தருகின்ற அன்புகளைக் காண வேண்டும் என்றும் அந்த இளைவனுக்காக நாம் சிறப்பாக இந்த திருப்பதியை ஒப்புக்கொடுத்து நன்றாகவும் இதே வழியில் நாம் நம்முடைய குடும்பங்களில் இருந்த உங்களுடைய நல்ல உடல்நலனுக்காக நன்றாகவும் குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சகோதரர்கள் ஏ அலெக்சாண்டர், மைக்கேல் ஜெபமணி என்பவருடைய நல்ல உடல்நலத்திற்காக நாம் இன்றைய வழியிலே சிறப்பாக தெரிவிப்போம். இந்த நாளை அன்பிய பொறுப்பாளர்கள் முதியோர்கள் இந்த தலைப்பிலே திருச்சபை கொண்டாட மக்களை கொடுத்திருக்கின்றது. நம்முடைய அன்பியர்கள் தான் உண்மையாகவே இறைவனுடைய அருளை நமக்கு நிறைவாக பெற்றுத் தருகின்ற, நம்முடைய குடும்பங்களை ஒருங்கிணைக்கின்ற, நம்மை சமூகமாக வாழச் செய்கின்ற அடித்தளங்கள் என்பதை உணர்ந்து கொள்வதாக நம்முடைய அங்கியங்களை வழி நடத்துகின்ற நிர்வாகிகள், அதில் செயல்படுகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களையும், நம்முடைய அங்கியங்களுக்கு இருக்கின்ற முதியோர், குறிப்பாக உடல்நலமின்றி உள்ளநலமின்றி இருக்கின்ற முதியோரை இறைவன் தானே விரைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்களுடைய எல்லா தீமைகளிலிருந்தும் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நாம் எல்லோரும் எத்தனை வயதானாலும் இதயத்தில் இளமையானவர்கள் தான் இத்தனை நண்பர்களாக இளைஞனாக இருந்து ஒரு புதுச்சமூகம் படைப்பதற்காக புறப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல மனநிலைகளை, மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடி இன்றைய வரியிலே நாம் ஜெபிப்போம். வலியை உட்படுத்த தடையாக நாம் உணர்கின்ற பல நேரங்களில் உண்மையான இறக்கப்பட்டவர்களாக, அன்பை கொடுக்க தவறியவர்களாக, மன்னிப்பு தவறியவர்களாக வாழ்த்து தருவதற்காக ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் இறந்து கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் அலைகளிலும் நம்மை இறக்கம் வைத்து நம் குற்றவுகளை மன்னித்து நம் நிலைப்பாடு அழைத்து செல்வாராக. Thank you.
மன்றாடுவோமாவது இரண்டு மிகுந்த இறைவா உமது நந்தினாவியாராக எங்களை நீங்களை தூய்மைப்படுத்தியவரமே இருக்கின்றோம். அதனால் எங்கள் இளையோர் அவர் மாணவனுக்கு உரியவற்றை சிந்தித்து எங்கள் சகோதர சகோதரிகளின் உண்மை உண்மையாகவே அன்பு செய்து வாழலாம் சொல்வார்களாக உங்களோடு கூறிய ஆவியாரை வந்தித்து எந்தெந்த இறைவனாம் வாழ்ந்து வாழ்த்து செய்கின்றேங்களானவர் உன் திருமகனமாகியதை கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் பார்வோவின் அடிமை தளத்தில் இருந்து விடுதலை பெற்று தங்களின் இனத்தின் பெருமையை ஆலயத்திற்கு ஆலயத்தை சீரமைத்து மீண்டும் இறைப்பயிற்சி உணர்ந்து அடிமையாக வளர்ச்சி பெற்று இறைவாசிக்கு முதலாம் வாசகம் தரப்பட்டுள்ளது. வாசகத்தை நேரடியாக திருநூறு எட்டாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு ஐந்து ஆறு மற்றும் எட்டு முதல் பத்து வரை உள்ள இறைவசனத்திற்கு வாசிக்க கேட்போம். அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாழ்க்கை முடிந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்ணிலையும் குறித்துக் கொள்ளும் ஆற்றிலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செய்தி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான இஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். இஸ்ரா மக்களை விட வீரமான இடத்தில் இருந்ததால் அவர் திருநூலை திறந்த போது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்த போது எல்லா மக்களும் எழுந்துகின்றார்கள். அப்பொழுது இஸ்ரா மாபெரு கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமே ஆமே என்று பதில் வைத்தார்கள். பணிந்து முகமுக்கிலிருந்து ஆண்டவரை சொல்லுகிறார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருத்தட்டத்தை உறக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான இஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி இன்று கடவுளாகிய ஆண்டவரை புரிந்ததால் எனவே நீங்கள் அன்பு புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் கொடுத்தவற்றை குடியுங்கள், எதுவும் தயார் செய்தவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புரிதான் இதுவே, எனவே வருத்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் வலிமை உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர்களும் அருளாக்கு பாடலில் இருபத்தி இரண்டு பாடலில் இருபத்தி இரண்டு
இன்றைய ஒன்று என்று பவுலடியார் அழுத்தமாக கூறுவதை
தூய பவன் பொருந்தியற்கு எழுதிய புதர் திருமுகம் 12 12-30 வரையுள்ள இடைவசங்களில் இருந்து வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பவுல் குழந்தையர்களின் திருமணத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் கொண்டே உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாக இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமையர் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாக இருக்கும்படி திருமணத்து பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே வானாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கையல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாய் இருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாய் இருந்தால் உணர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என வந்து இருக்குமா? எனவே நான் பல உறுப்புகளாய் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றும் தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவைகள் என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலை மிக வலுவாய் கொண்டும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாக இருக்கின்றன. உடலில் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நாம் தோன்றுவதற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை வச்சிட்டு உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியிடும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே கிறிஸ்துவிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல்கள் செய்பவர்களையும் அதன் பின் பிடித்திருக்கும் அறுப்படையை பெற்றவர்களையும் துணை நிற்பவர்கள் தலைமையை நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரை ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லோருமே போதகர்களா? எல்லோருமே வல்ல செயல்கள் செய்பவர்களா? இல்லை. எல்லோருமே பிடித்திருக்கும் அருள்பொடையை பெற்றவர்களா? எல்லோருமே பரவச பேச்சு பேசுபவர்களா? எல்லோருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லை. ஆண்டவரை அகம் பார்த்து the bar.
செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மற்றும் நான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று மாண்புமிகு தியோகர் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் மீனந்துள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்து கருத்தாக அழைத்து நீர் கேட்டிருந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். பலகையை நான் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆகிய பலமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனான். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமைக்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களை கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினார். இயேசு தாம் பலத்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க இருந்தார். இறை வாழ்க்கை இசையாவின் சூழ்நிலை அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது. ஆண்டவருடைய ஆவி இன்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நச்சியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைய பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் எனக்கு அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏழை சுருட்டி ஏழம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவரின் கற்கள் அனைத்தும் அவரையே உற்றிருந்தனர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட அந்த மறைமுள் வாக்கு என்று நிறைவேந்திச்சு என்றார். எந்த பகுதியையும் நம்முடைய வரலாறாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. நம்முடைய இளையவரை பற்றி எனக்கு ரொம்ப பெருமை உண்டு. விடியல் இளநிலையமாக இருக்கட்டும், உடையதாக பெண்கள் இளையவராக இருக்கட்டும், சில நிலைகளுக்கு கணக்கம் பேசுவோம். அப்படி அவங்களை பாராட்டும் போது எங்களுடைய வயசு செல்ல குழந்தைகளுக்கு கொஞ்சம் வருத்தம் வரும். எப்பவும் அவங்களும் பாராட்டுறாரு, எங்களை பாராட்டுறதில்லை. உங்களையும் நான் பாராட்டுறேன். சமீப நாட்களில் சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் நான் பேசியது உங்களுடைய மனதிற்கு ரொம்ப வருத்தத்தை தந்ததாக, கோபத்தை தந்ததாக, அது வந்து ஒருவேளை தவறாக இருக்கலாம். ஏனென்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்க மேல அதிகமான அன்பு மக்களையும் இருக்கிற காரணத்தினால்தான் நான் இவற்றை வெளிப்படையாக சொல்கிறேன். அக்கறை இல்லை அப்படின்னு சொன்னா சிம்பிளா வந்துட்டு போயிருப்பேன், சரி அவங்க எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி. உங்க மேல கோபம் இருக்கிறதை நான் சொல்லவில்லை. நான் சொன்ன எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அன்பு இருக்கும்போது தான் வலிக்கும், கோபம் இருந்துச்சுன்னா மறுப்பு தான் வரும். உங்களை நாங்கள் எவ்வளவு மறுப்பதில்லை.
அதிகமான அன்பை உங்களுக்கு வைத்திருக்க காரணத்தினால்தான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். அதனால இந்த முறைகளை உங்களுக்கு சேர்த்துதான் ஒய்சிஎஸ் கூட்டத்துக்கு வாங்க தொடர்ந்து என்ன ரொம்ப கோபம் வச்சுக்காதீங்க. அப்படி அப்படி கோபம் இருந்ததா இன்னும் கோபம் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருத்தத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அன்போடு நீங்கள் கூட்டத்துக்கு வாங்கிறது சரியா. கடந்த சில நாட்களாக நம்முடைய சமூகத்தில் ஏராளமான செயல்பாடுகள் நேற்று திருச்சியில் தமிழக கத்தோலிக்க பொதுநிலையினர் ஏறக்குறைய 14 பறை மாவட்டங்களிலிருந்து வந்திருந்தவர்களுக்கு மத அரசியலும் பறிபோகும் சிறுபான்மையின உரிமைகளும் என்ற தலைப்பிலே நேற்று மாபெரும் 2 நாள் கலந்தாய்வு நடைபெற்றது. செங்கல்பட்டாய மேலதிகள் நீதிநாதன் அவர்கள் தலைமையிலாகினார்கள். அதில் என்னுடைய பேராசிரியர் பேராசாம் தேவசராய் அவர்களும் அதற்கட்டையாக என்னுடைய உரை நடைபெற்றது. முடிந்தவுடன் நான் வந்தேன். நடக்கிற எல்லா இடங்களிலும் டிராபிக் ஜாம், கடுமையான போக்குவரத்து நெருக்கடி. திருச்சிக்கு இறங்காமல் உடல்பொருட்கள் இன்றைக்கு 1 லட்சம் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருந்து திருக்குறான் மாநாடு ஒன்றை நடத்துகிறார்கள். அப்புறம் மதுரையில் இருக்கிறபோது இருக்கிற 3/4 மணி நேரம் திரும்பவும் தவிர்த்தேன். என்ன என்று பார்த்தால் இன்றைக்கு நம்முடைய பாரத தலைவர் மோடி அவர்கள் பாஜக மாநில மாநாட்டுக்காக வருகிறார்கள். அங்கே லட்சக்கணக்கான தொண்டர்கள் செய்வதற்காக இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. எல்லா இடமும் இப்படி நிறைய நிகழ்ச்சிகள், அதை ஆங்கிலத்தில் நல்லாக சொல்றார்கள் நிறைய ஆக்டிவிட்டிஸ், தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கொஞ்சம் மாநாடுகள், கலந்தாய்வகங்கள், கான்பரன்சஸ், போராட்டங்கள் என்று நம்முடைய ஒட்டுமொத்த பகுதியே மிகுந்த ஆற்றலுள்ள செயல்பாடுகளோடு இருக்கிற நேரத்தில் இளையவராகிய நம்முடைய கடமை என்னவாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இவற்றில் நமக்கு என்ன பங்கு இருக்கிறது? நேற்று அந்த பயிற்சி நான் இந்த உடையை கொடுத்துவிட்டு நான் சிரமமாக 3 மணிக்கு ட்ரெயின் பிடிக்க வேண்டியிருந்துச்சு. அதற்காக பிறகு இவற்றை எல்லா மறை மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் உரையை பற்றி பாராட்டி சொன்னார்கள். அது ஒன்றும் புதுசில்ல. அதனால ஆனால் ஒரு விஷயம் என்னை தொட்டது என்னவென்றால் ஏறக்குறைய அரை மணி நேரத்தில் 8 மறை மாவட்டங்களில் உள்ளவர்கள், கோயம்புத்தூர், வெல்லூர், சென்னை மறை மாவட்டம், செங்கல்பட்டு கொஞ்சம் மறை மாவட்டங்களில் இருந்தால் வந்து பல எப்படியாவது ஒரு நாள் வந்து எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய அரசிய தலைவர்களுக்கு, எங்களுடைய இளைஞர்களுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். 8 மறை மாவட்டங்கள் அதெல்லாம் இப்போ சாத்தியமே இல்லை. ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த வாரம் மட்டுமே செவ்வாய், புதன், புதன் வியாழன், சென்னை, வெள்ளிச்சேரி, பாண்டிச்சேரி என பயணம் நீண்டு கொண்டே போகிறது இருக்கிறதில்ல. ஆனாலும் அவர்களுடைய அந்த ஆர்வம் எப்படியாவது எங்களுடைய பகுதிகளுக்கும் வந்து இந்த கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்டதும் குறிப்பாக பலர் சொல்லுகப்படுது ஒன்றை சொன்னார்கள். இப்படியெல்லாம் பிரச்சனைக்குள்ளால இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, சமூகத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. கண்டிப்பாக நீங்கள் சொல்றது மாதிரி இந்த செய்திகளை எங்களுடைய பகுதியின் மூலை முடிவுகளுக்கெல்லாம் நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்கிற ஒரு உறுதியை அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் நம்முடைய சமூகத்தில் இன்னும் அறியாமை ஏராளம் இருக்கிறது. எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பது அறியாமை தான் அடிப்படை. அதை வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார், நாம் அறிய அறிய அதில் அறிவு என்பதை அறிதலில் இருந்துதான் அறிவு பிறக்கிறது. நாம் இன்னும் அதிகமான விஷயங்களை அறிய அறிய இருள் விளங்குகிறது, ஒளி இன்னும் அதிகமாக திளங்குகிறது. இளைஞர்களுக்கு நான் இருக்கிற வேண்டுகோள்தான், இன்னும் அதிகமாக உங்களை நீங்கள் அறிய அறிய, சமூகத்தை பற்றி அறிய அறிய, நீங்கள் புடமிடப்பட்ட தகுத்தை பற்றி நீங்கள் சொல்லிக்க முடியும். அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. நான் புத்தகங்களை படித்ததால் இது உங்களுக்கு சொல்லவில்லை, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையை செலுத்தியது 2 பேருக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஒன்று என்னுடைய தாய், எங்களுக்கு நான் பரம்பரை சொல்லியிருக்கிறேன், இவருடைய 20 வரையிலும் என்னுடைய மிகப்பெரிய ஆசானாக ஆசிரியராக இருந்தது என்னுடைய தாய் தான்.
அவருடைய எல்லா கருத்துகளையும் இந்த இதயத்திலே சொல்லியிருப்பது கிடையாது. மிகப்பெரிய பங்கு. இரண்டாவதாக நான் இணைத்து பார்க்கிற பொழுது, நான் 8வது வகுப்பு படிக்கிற பொழுது, இருக்கிற இப்ப இருக்கிற இந்த வயசு ஸ்டேட் தான், எங்களுடைய பங்கிலே முதல் முறையாக இருக்கிற 41 ஆண்டுகளுக்கு முன்பாக டோல்போஸ்கோ இளைஞர் இயக்கம் என்கிற இளைஞர் இயக்கத்தை தற்போது மார்னிங்ஸ்டார் பாலிடெக்னிக் பிரின்சிபலாக இருக்கிற அற்புதராஜ் என்கிற அந்த சகோதரன் அந்த எங்களுடைய ஊரிலே தொடங்கினார். முதல்ல எல்லாம் சிறுவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். தற்போது எங்களுடைய ஊரிலே உங்களுக்கு தெரியும், 1978 எல்லாம் வந்து வானொலிப்பட்டி மட்டுமே வந்து வேறு எதுவும் கிடையாது. ஆக விளையாட்டுகள் வானொலி செய்திகள் இதை தவிர என்டர்டெயின்மெண்ட் வேற கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் நான் வளர்ந்தேன். வளர்கிற பொழுது இந்த டோன் போஸ்கோ இளைஞர் இயக்கம் ஏற்பாடு செய்த இவர்கள் என்ன மாதம் ஒரு கூட்டத்திலே பக்கத்தில் இருக்கிற கருத்துரையாளர்களை அழைத்து வருவார்கள். கொஞ்சம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் படித்தவர்களை கூட்டிட்டு ஒரு உரை கொடுக்க சொல்வார்கள். அந்த உரை எங்களுக்கு அப்போ புரியாது, 8வது வகுப்பு 9வது வகுப்பு எங்களுக்கு நிறைய புரியாது. இருப்பினும் மாதந்தோறும் அந்த உரையை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஒரு 4வது கூட்டம் வளர்ந்த பொழுது அற்புதராஜ் என்னிடத்திலே சொன்னார், அடுத்த கூட்டத்தில் நீ தான் கருத்துரை வழங்கணும், ப்ரிப்பேர் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப பயம் ஆச்சரியம். காரணம், இந்த என்னுடைய சக தோழர்களுக்கு சொல்வதற்கு எப்படி முடியும் அப்படின்னு சொன்னேன். எங்களுடைய என்னுடைய வீட்டு கடகாமையிலே ஒரு நூலகம் இருந்தது. அது பகத்சிங் நூலகம் என்கிற பெயரில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்த ஒரு சிறிய நூலகம். அந்த நூலகத்தில் போய் பார்த்தபொழுது அருட்தந்தை ராஜமணி அவர்கள் வெளியிட்டு வந்த ஏழை குமரன் என்கிற ஒரு பத்திரிகை வாசித்தேன். அந்த பத்திரிகை கடினமான பத்திரிகை, நிறைய விஷயங்கள் புரியவில்லை. ஆனால் ஒன்று, இந்தியாவில் இருக்கிற ஏழைகள் பற்றி, வறுமை கோட்டுக்கு கீழே வசிப்பவர்கள் பற்றி ஒரு கட்டுரை அதில் இருந்தது. நான் அந்த கட்டுரையை எடுத்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி கொஞ்சம் எழுதி எடுத்துட்டு போய் அடுத்த வாரம் நான் அந்த கூட்டத்திலே நான் சொன்னேன், இப்படி இந்த நாட்டில் இவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், இவ்வளவு பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கு, இவ்வளவு பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குங்கிற புள்ளி விவரங்களை. என்ன அரசந்தை ராஜமணி ஏற்கனவே மிக படித்தவர், அரசியல் நேரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஆகவே வருகிறேன் படிக்கலாம் தெரியும். அவருக்கு நான் சொல்வதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதிலிருந்து எனக்கு அடுத்த 2 ஆண்டுகள் நான் குடும்பத்திற்குள் நுழைவது வரைக்கும், காவல் சொல்லாத அமிஷம் வரைக்கும் அந்த இயக்கம் தான் என்னை வழிநடத்தி, அந்த இளைஞர் இயக்கம் அதில் தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய குறிப்பிட்டத்திற்கு கூட என்னுடைய குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி என்னுடைய செடிக்கெல்லாம் விருந்து போட எதுவுமே போட நான் கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு அந்த என்னுடைய இளையோர் நான் குருவாக கொடுத்து அவங்க வந்திருந்த அனைவருக்கும் ஒரு கேக்கும் ஒரு கூட்டு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன். ஏன்னா இங்கே உருவாக்கியது என்னுடைய அன்னைக்கு அடுத்தபடியாக இருந்தது அந்த இயக்கம் தான். அதுதான் நான் திரும்பவும் காவல் ஸ்கூலில் படித்து உடம்புக்கு போகிற போதெல்லாம் அந்த இயக்கத்தோடு சேர்ந்து வளர்வதற்கு எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கடவுள் கொடுத்தார். இந்த பகுதியிலும் தேடி தேடி இயக்கங்களை உருவாக்குவதற்கான காரணம், நாம் சேர்ந்து சிந்திப்பதில் தான் நாம் வளர முடியும். 2 விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஒன்று, என்னுடைய வாழ்வை பற்றிய தனிப்பட்ட அக்கறை. இன்னொன்று, நான் வாழ்கிற சமூகத்தை பற்றிய அக்கறை. இந்த இரண்டு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றிய அக்கறையை என்னுடைய தாய் எனக்கு கொடுத்தாள், என்னுடைய சமூகத்தை பற்றிய அக்கறையை தோல்போஸ்கோ இளைஞர் இயக்கம் எனக்கு கொடுத்தது. அதனால தான் இன்றைக்கு நேற்றைக்கு அந்த மனிதர்கள் சொன்னது போல, எப்படியாவது ஒரு நாள் இந்த பகுதிக்கு வாங்கப்பாரு, ஒரு நாள் வந்து பேசுங்க என்று அறியாமை இருளை அகற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அவர்கள் கேட்ட பொழுது என்னால் தட்ட முடியவில்லை, போக முடியுமா முடியாது தெரியாது. இருப்பினும் எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் நான் மிக பெருமைப்படுவது நாம் எல்லோரும் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை காட்டுவது. நம்முடைய சமூகத்தின் மீது நாம் அக்கறை கொள்கிறோம், போராட்டங்களில் முழுமையாக நாம் கலந்து கொள்கிறோம், இளையோர் எல்லோருமே அதில் நாம் கலந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறோம். இளமை பருவத்தில் எதையெல்லாம் நாம் அறுவடை செய்து கொள்கிறோமோ சேகரித்துக் கொள்கிறோமோ அவைதான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டங்களை நமக்கு துணை வருகிறோம். அப்ப இதுல அறியாமை அப்படின்னு சொல்லும் போது திருவள்ளுவர்களாக சொல்வார், தேவை அறியாமையில் மிக கடுமையான அறியாமை என்பது தன்னுடைய வாழ்வை இது தொலைத்துவிடும் என்று தெரிந்த பிறகு நல்ல செயலை தொடர்ந்து செய்வது தான். இப்போதை பழக்கமாக இருக்கட்டும், பார்க்க போறதா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம்
ஒரு விதமான மனக்காட்சியை உருவாக்கி நமக்குள்ளால் நிறைய போதையை உருவாக்குகிறது. நாம் அதற்குள்ளால் மூழ்கி போகிறோம். ஆனால் மாறாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய நவீன தொடர்பு சாதனங்கள், ஊடகங்கள், இவை நம்ம எப்படி வழிநடத்துகின்றன என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய செல்போன், இது நாம் நிறைய கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையிலேருந்து செல்போனை பிரிக்கவே முடியாது. எனக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் நான் செல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அதில் பார்க்குற என்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் என்ன நடக்கும் என்கிற அரசியல் நிகழ்வுகள் உடனடியாக இன்றைய கவனத்தில் தொடர்ந்து ஏறக்குறைய உலக மொழிகளில் 6 மொழிகளில் உள்ள பத்திரிகைகளை நான் வாசிக்கிறேன் என்னுடைய செல்போன்ல தான். என்னுடைய அன்பை இன்னும் விசாரமாக்கிக் கொள்வதற்கு, இன்னும் பெருக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்பதற்காக என்னுடைய செல்போன் பயன்படுத்தும். இவ்வளவு தகவலை அது குவித்து வைத்திருக்கிறது. நாம் உலகத்துடைய எல்லா களஞ்சியங்களையும் நமக்குள்ளால் சேர்த்து வைத்துக் கொள்வதற்கான ஆச்சரியம் இருக்கிறது. இத்தனை கூட்டத்தில் நேற்று உங்களுக்கு தெரியும், லைஜி அசோசியேஷன் அப்படின்னு சொன்னால் பொதுநிலைகள் பேருந்து என்பது ஒவ்வொரு மலை மாவட்டத்திலிருந்தும் 5 பேர் செலக்ட் பண்ணப்பட்டவங்க. எல்லாருமே முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள், பேராசிரியர்கள், மிகப்பெரியவர்கள், சமூகத்தினுடைய தலைவர்கள். அவர்களிடம் கேட்கிறார்கள், இதையெல்லாம் எனக்கு தெரியாது கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்குரியவர்கள் கேட்பதற்கு ஆசைப்படுவதற்குரிய தகவல்களை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மூளை துருப்பிடித்துள்ளாக நாம் அதை எப்போது பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா என்ற ஒரு கேள்வித்தான் நம்முடைய முன்னால் நான் வைத்து வருகிறேன். நம்முடைய ஊடகங்கள், சமூகத்தொரு சாதனங்கள் நம்மை போதைக்கு அடிமையாக்கின்றனவா அல்லது நம்முடைய அறிவு கூர்மைப்படுத்துகிறதா என்ற ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்க்கிறோம். அது மிக மிக முக்கியமானது. இந்த சமூகம் ஒரு சேலஞ்சிங் சொசைட்டி, மிக சவால் வேண்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயம், என்னுடைய உரையை முடித்தவர்கள் நான் வெளியே எழுதுகிற பொழுது முன்னாள் திருச்சி எம்பி அடக்கலராஜ் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி, அவர்கள் ஒரு மருத்துவர், 2 டீனேஜ் கேர்ள்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க, வெரி நைஸ் ஸ்டார், மை கேர்ள்ஸ் ஆர் சோ இம்ப்ரெஸ் அப்படின்னா. ரொம்ப நெகட்டிவ், அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சொன்னாங்க, இனிமே நாங்களும் சமூகத்தை பற்றி நிறைய படிக்கணும், சும்மா வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தால் போதாது போலீஸ் பாதை அப்படின்னு சொன்னோம். ஆக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மேம்படுத்திக் கொள்வது என்பதுதான் கிறிஸ்துவுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்க முடியும். இந்த இடத்திலே நாம் அதைத்தான் கேட்டோம். 30 வயசு கரெக்டாக அந்த இடங்களுக்கு அழகையினால் சோதிக்கப்படுகிறார், எல்லா சோதனைகளும் வெற்றி கொள்கிறார், நேரே சமூகத்தில் கலந்துகிறார். 30 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் புதுப்பித்துக் கொண்டது. எங்கே வெளியே வர தன்னுடைய பெற்றோர் தான் வாழ்ந்த ஊர் அவ்வளவுதான், இயேசு பற்றி யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு வெளியே வருகிறார், அந்த உடனே அந்த மேனிஃபெஸ்டோ என்கிற தன்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்கால எதற்காக அமையப் போகிறது என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்திருக்கிறார். ஏழைகளுக்கு நன்றி, ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை, சிறைப்பட்டவருக்கு வாழ்வு, குருடருக்கு பார்வை, ஆண்டவர் அறுத்தரை இந்த ஆண்டனை அறிவிக்கக்கூடிய நல்ல செயலை நான் செய்ய போகின்ற இளைஞர் துணிச்சலோடு இயக்கி வைத்த அந்த தீபம் தான் இந்த பூமியில் இருக்கிற ஏறக்குறைய 196 நாடுகளிலும் கிறிஸ்துவுடைய வீரர்கள் நற்செய்தியாக வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இளைஞராக பிறந்த இயேசு, அவர் தெரிந்து கொண்ட அவருடைய வேலையை பற்றி அவருடைய சீடர்கள், இதுதான் குழு தேவைப்படுகிறது. நாம் ஒரு குழுவாக இருக்கிறவர்கள், ஒரு இயக்கமாக இயேசு இறைவன், அவர் என்ன தனியே சேர்க்க முடியும். அவருக்கு தெரியும், ஒரு இயக்கம் தான், ஒரு சங்கம் தான் ஒரு சமூகத்தை உருமாற்றுவதில் மிகப்பெரிய பங்களிக்க முடியும் என்பதை அவர் கண்டு கொள்கிறார். அதனால நம்முடைய உருவாக்கத்திற்கு தடையாக இருப்பது பல நேரங்களில் சமூக தொடர்பு சாதனங்கள், இந்த ஊடகங்கள். இதுக்கு பின்னாடி நம்ம ரொம்ப ஓடுறோம். எனக்கு ராமாயணத்தில் பிடிச்ச ஒரு பகுதியை மாயமான் பற்றி அந்த பகுதி தான். ராமன் சீதையை கலந்து கொள்ள நினைக்கிறான். கலந்து கொள்ள நினைக்கிற பொழுது என்ன செய்யறாங்கன்னா, காரணிய காண்டத்தில் ராமன் சீதை லட்சுமணன் எல்லோருமே வந்து காண்டலை தங்கி இருக்கிறாங்க. அங்கே வந்து தன்னுடைய உறவினராகிய மாரி சிறந்தத்திலே சொல்லுறாங்க, நீ போய் எப்படியாவது சீதையை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அதுதான். ஆக மாரிசன் ஒரு பொன் மான் வடிவம் எடுக்கிறான். பொன் வான் வடிவம் எடுத்து சீதை தங்கி இருக்கின்ற அந்த திசை பகுதியில் போய் அப்படின்னு நினைச்சு எழுதிக்கிறான். பொண்ணுன்னு சொன்னாலே பெண்களுக்கு பிடிக்கும். அதுலேயும் ஒரு மானை பொண்ணாம வைக்கும் போது தன்னுடைய கணவனத்தை சீத சீதா பிராட்டி கேட்கிறாள், எப்படியாவது அந்த மானைக்கு எனக்கு கொடுங்க, நான் விளையாட வேண்டும். ராமன் அந்த மானை திருத்திக் கொண்டே போகிறார். அந்த மாயம்மா மறைந்து மறைந்து போகிறது, அவரும் திருத்திக் கொண்டே போகிறார்.
கடைசியில் அவர் திருத்திக் கொண்டே போகிற ஒரு இடத்துல அவருடைய நிமிஷமே சொல்லுங்கள் சொல்றப்போ ராமையை அந்த மாலையை கொண்டு விடுகிறார். அது கீழே விழுந்தவர்கள் ராமனுடைய குரலிலே ஐயோ சீதா என்ற ஒரு கதவுகளை போட்டு விட்டு அந்த மான் செத்து விடுகிறார். இதன் சீதா டிஸ்ட்ராக்ட் ஆகிறார். தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது என்று நினைத்து தன்னுடைய பாதுகாப்புக்காக வைத்த லட்சுமணனை நீ போய் அண்ணனை கேட்டார் என்று சொல்றாள். இருவரும் போகிறாங்க. ராவணன் வந்து சீதையை கவர்ந்து செல்கிறார். அதற்கு பிறகு யுத்தம். இதுதான் அந்த மாயமான கதை. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பல நேரங்களில் இந்த ஊடகங்கள் முயற்சி எடுக்கிறது. நம்ம வந்து கேம்ஸ் விளையாடலாம், என்ன நிறைய விஷயங்களை செய்யலாம், அவையெல்லாம் ஒருவேளை ஒரு மணி நேரம் பொழுதுபோக்குக்காக நம்ம செய்யலாம். அந்த மற்ற நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்துவதற்காக நல்ல ஆற்றலைப்படுத்தக்கூடியதாக அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சாதனங்களாக நீங்கள் உங்களை உருவாக்குகின்ற சாதனங்களாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொள்கிற பொழுது நாளைக்கு ஆற்றல் மிக்கவர்களாக இந்த சமூகத்தில் உங்களால் இழந்து நிற்க முடியும். உங்களை பார்த்தவர்கள் உங்களுடைய குரலுக்கு கண்டிப்பாக செறிவிடுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நீங்கள் எழுந்து நிற்க முடியும் என்பது என்னால் உறுதியாக இந்த நேரத்தில் உரைக்க முடியும். அதைத்தான் பேசி நமக்கு கருத்திருக்கிறார். அதனால முதலில் உங்களை முழுமையாக உருவாக்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உங்களை அறிவினால் பட்டை நீக்கிக் கொள்ளுங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சமூகத்திலே நொலிக்க முடியும். இரண்டாவதாக அந்த பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை. ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இல்லை. அவர்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் உயர்வைப்புடையும் ஒவ்வொரு கண சிந்தனையும் என்னுடைய விளக்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதற்கு கண்டிப்பாக நான் மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். மூணாவது ஒரு அடக்கம். எப்போதுமே நீங்க பார்த்துருக்கீங்க நல்ல தலைவர்களவன் என்ன ரொம்ப ஆட மாட்டாங்க. அது வந்து அகலன் ஒரு பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பல சங்கீரங்கள் சொல்லுகிறார். குறிப்பாக எனக்கு சொல்லு நன்றாக முற்றிய நற்கர்கள் ஒரு படம் இப்படியே நிற்க இப்படியே நிற்கிறது எதுதான் நிற்க நல்லது சாமியும் சொல்லணும்ல உள்ள பால் இருக்காது உள்ள ஒரு நெய்ச்சல் இருக்காது அதுதான் வந்து இப்படியே நிற்கும். இது எப்படி இருக்கும் தெரிஞ்சுதாங்க. ஏன்னா அதுக்கு அர்த்தம் அது முழுக்க வாழ்வை கணக்கோல் கொண்டிருக்கும். இந்த தாழ்ச்சி இந்த அடக்கம் நமக்கு வேண்டும். எல்லா பஸ்லையும் நீங்க திருக்குறள் வாசிப்பீங்க நினைக்கிறேன். அடக்கம் அமரர் உயிக்கும் அடங்காமை ஆறு உயிர்த்து விடுது. அது இருட்டு விட்டாங்க கல்யாணம். இதுதான் உங்களை பார்க்கும்போது அவங்க உங்களுடைய திறமையை உங்களுடைய அறிவை உங்களுடைய அடக்கத்திலிருந்து கண்டுகொள்ள வேண்டும். நீங்க போன பார்த்தேன்னு சொன்னோம் அவன் அந்த மேட்டர் இருக்கு அப்படின்னு சொன்ன ரொம்ப ஆர்வம்னு சொன்னா இதுதான் ஒரு சமூகம் கிடைத்து விடும். இது சும்மா ஹேலோ இந்த ஆட்சி சொல்லாரு. குறைகுடம் கூத்தாடம் சொன்னது தான் அதுதான் அந்த ஹேலோ. குறைகுடம் தான் கூத்தாட முடியும். நிறைகுடம் வரப்படுதும் ததும்பா தமிழியா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் திபத்தில் எனக்கு கிடைத்த அறிவுரை இந்த ஒரு ஞானி சொல்வதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ரொம்ப கொண்டாடாதீர்கள். ஒரு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு போய்விடுங்கள். அதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அர்த்தமே. உங்களுடைய புன்னகை எல்லோரையும் ஒரு நோயை போல தொற்றிக் கொள்கிறது. அது ஒரு வியாதி. ஆக எல்லோரும் உங்களை பார்த்து புன்னகிக்கிறார்கள். அதுதான் மகிழ்ச்சி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நேரம் ஆட்டம் போட்டு முடிச்சிங்கன்னா அது முடிச்சு போயிடும். ஸோ அந்த மகிழ்ச்சி உங்களுடைய இதயத்தை விரைவாக தங்கியிருக்க வேண்டும். அழுகிற பொழுது ஒரு பொழுதும் பிறகு பரிமாறிக்கொள்ளாதீர்கள். யாரை நம்ப முடியாது தனியாக போயாது. அது நல்லது. இல்லைன்னா கடவுளை எப்பொழுதும் உங்களுடைய துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு சேர்ந்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதி கிடையாது. ஆக அப்படிப்பட்ட வறுமைக்கு ஆற்றலுக்கு இடையோர் இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய நாடு நம்முடைய சமூகம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் அறிவுதான் இன்றைக்கு ஆயுதம். நம்முடைய அறிவுதான் இந்த உலகை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சிறந்த இளைவராக நீங்கள் உருப்பெற வேண்டும் என உங்களை எல்லோரும் சார்பாக வாழ்த்துகின்றேன். எங்களுடைய கேப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா டோன் இளைஞர்கள் அந்த கேப்ஷன் என்னன்னா மாபெரும் சபிதனில் நீ நடந்தா உனக்கு மாலைகள் கொள்ள வேண்டும். அதான் அந்த கேப்ஷன். எங்களுக்கு சின்னதுல இதை திரும்ப திரும்ப நாங்கள் வாசித்த வாசனை மாபெரும் சபிதனில் நீ நடந்தா உனக்கு மாலைகள் கொள்ள வேண்டும். நமக்கு மாலைகள் தான் இல்லையோ அது செகண்டரி. ஆனால் உங்களை பார்த்தவர்கள்
இவனை போல எங்களுக்கும் ஒரு பிள்ளை கிடைக்காதா அப்படின்னு சொல்ற ஏக்கத்தை தச்சுக்கொள்ள முடியும் என்றா, அதுதான் கிறிஸ்தவத்திற்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஆற்றலாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இறையாட்சி சங்கத்திற்காக உழைக்கக்கூடிய நல்ல கல்விகளாக நீங்கள் உருவாக்க, வாழ்க்கையுடைய எல்லா உச்சங்களையும் தொட, உங்களுடைய வாழ்க்கையை பிற கலையாளராக வாசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்த பங்கு உங்கள் அறிவு சார்பாகவும் இளைஞர்களை அன்போடு வாழ்த்து, அந்த இளைஞன் கடுமையாக ஒரு தீப்பந்தத்தை ஏற்றி வைத்த அந்த இளைஞனுடைய பாதையில் பயணம் செய்ய வந்திருக்கிற நாம், அதே பாதையில் இவர்களுடைய ஆட்சி இந்த மண்ணில் மலரும் வரை அவருடைய உண்மையான கல்விகளாக உழைப்போம் என்ற சபதத்தோடு ஆண்டவரிடத்தை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆம். Thank you.
காணப்படுதோ அதற்கான தகுந்த சட்டங்களையும் கொள்கைகளையும் எடுத்து மனிதனால் தங்கள் வாழ்வில் முதலிடம் என்று கோட்பாட்டை தங்களில் உருவாக்கி கொண்டு செயல்பட அருள்புரிய இறைவாமை உண்டாகிறோம். வாழ்வின் ஊற்றே நிறைவா, என் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நவீன ஊடக தாக்கத்தினாலும் உலகம் முன்மொழியும் இன்ப நுகர்வு வேட்கையாலும் சிந்தனை குழப்பத்திற்கும் நடத்தை சீரழிவுக்கும் ஆளாகி போகிற சூழலில் உம்முடைய சக்தி வாய்ந்த வார்த்தைகளை வாசித்து அதனால் விளைகின்ற மனமாற்றத்தையும் நடத்தை உயர்வையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ தரமருட இறைவாவை கொண்டாடுகிறோம். தங்கள் வாழ்வில் தெளிந்த நிச்சயத்துடன் வாழவும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் பெற்றோருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்கும் பிள்ளையாக வாழ வரும் தர இறைவாமை கொண்டாடுகிறோம். தாயும் தந்தையுமான எங்கள் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நம்பிக்கையோடு உத்தரவும் எழுத்தி இருக்கின்ற வேண்டுதல்களுக்கு தயவாய் சவிசாய் தரணும். எங்களுடைய இணையத்தின் வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றும். இந்த நாளை சிறப்பிக்கின்ற என் அன்புக்குரிய தலைவரை என் பாதுகாத்தரலும். அவர்களுக்கு நீர் ஏராளமான நம்பிக்கைகளை வாழ் வழங்கியுள்ளேன். தங்களுடைய திறமைகளால், தங்களுடைய வாழ்வால், சொல்லால், செய்தால் பிறருக்கு உப்பாக முடியாத திறக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக தாரம். தங்களை நினைத்திருக்கின்ற தீமைகள் அனைத்திடமிருந்தும் இருளிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற்று ஒளியை நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தர்களும். நீர் உலகிற்கு கொடுத்த அன்பை தாராளமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பின் கருவிகளாக அவர்களை மாற்றியவர்களும். ஒரு இயக்கமாக இந்த சமூகத்தை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலின் சக்தியை அவர்களுக்கு நிறைவாக தாரு. தங்களுடைய பெற்றோரும் அவர்களை குறித்து மகிழ்ச்சி அடையவும். பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற நல்ல குழந்தைகளாகவும் அவர்கள் வளர நீர் தம்மை ஞானத்தால் நிரப்பியவர்களும். அவர்கள் நல்ல செயல்களை முன்னெடுக்கிற பொழுது நீர்தானே கூட துணையாக இருந்து அவர்களை வழிநடத்தியிடம். எங்களுடைய பங்கு சமூகத்தில் இருக்கின்ற நோய்த்தோருக்காக தெரிவிக்கின்றோம். ஆண்டவரை குறிப்பாக அலெக்சாண்டர் மைக்கேல் ஜெருமணி எனும் சகோதரர்களை நீர் குறைவாக ஆசீர்வதித்து முழு உடல்நலத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தார்கள். எங்கள் அன்பியின் பொறுப்பாளர்கள், எங்களுடைய பங்கில் இருக்கின்ற முதியவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எத்தனை ஆண்டுகளாக நீர் அவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நன்றியுள்ளத்தோடு அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இயக்கத்தினால் அவர்களை பேணி பாதுகாத்தர்களும். ஆண்டவரே, எங்களுடைய பங்கு சமூகம் எப்பொழுதும் உங்கள் உகந்த சமூகமாக, உங்களுடைய அன்பையும் மன்னிப்பை பெற்ற சமூகமாக, அறியாமை என்னும் இருள் விலகி கிறிஸ் என்கிற வழியாக நிரப்பு பெற்ற சமூகமாக வாழ எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாக தந்துட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உந்திரமகன் வாங்கிய கிறிஸ் வழியாக உண்மை நன்றாக இருக்கிறோம். காணிக்கை சொல்லி பாடலின் 29
Thank you.
எங்கள் மீது வந்த அன்பினால் இயேசு தம்மையை கையளித்து பாடுபட உடன்கணித்து தம்மை கையளித்த போது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். தேரணி உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இந்த ரத்தம் பாவ மன்னிப்பு சென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். கடவுளின் கண்ணு தாய்மையை அறிந்தால் அவருடைய அன்பு கடவுள் சூழ்நிலை
திருப்பலியின் கண்டு கொண்டிருந்த நாம் அனைவரும்
கிறிஸ்தவனுடைய திருப்பந்தியில் கலந்து கொள்ள அதனால் ஆற்றல் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாடலின் 24 பாடலின் 24 Thank you.
சரியாக மூன்று மணிக்குதான் நான் என்னை மறைக்கிறேன் அனைவரும் அதை தொடர்ந்து விளையாட்டு பட்டியல் அனைவரும் அடுத்த ஞாயிறு மதியம் 1:30 மறைக்கிறது என்ற ஆசிரியர் கூட்டம் நடைபெறும். இன்று மாலை 4 பெண்கள் படிக்கிற கூட்டம் நடைபெறும். திருப்பதி முடிந்தவுடன் தையல் இயந்திரங்கள் ஏலம் தரப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவிக்கப்படுகிறேன். நம்முடைய அன்றைய பிரதிநிதியும் பெண்களுக்காக முன்னேற்ற சங்கம் இணைந்து வீடுகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக பனி உதையால் செய்யப்படும் பொருட்கள் செய்வதற்கு பயிற்சி தர இருக்கிறார்கள். இந்த பயிற்சியானது தினமும் மணி 2 முதல் 4 வரை நம் கரையாளர்கள் வைத்து நடைபெறும். 25/1/2019 வெள்ளி முதல் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. முதலில் சிறிய சிறிய பொருட்கள் செய்ய கற்றுத்தரப்படும். தொடர்ந்து முழுமையாக வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்வதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றோம். அந்த பயிற்சியானது 2 நடைபெறும். காலை 10 முதல் 4 வரை நடைபெறும். இதற்கான சில ஊதியமும் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே நமது பங்கில் உள்ள ஆர்வமுள்ள அனைத்து பெண்களும் என் அன்போடு அழைக்கின்றோம். இந்த சுயதொழில் பயிற்சியில் கலந்து பெற அந்தியவர்களை மற்றும் கிராம முன்னேற்ற சங்கத்தினர் உங்களை அன்புடைத்தார்கள். பிளாஸ்டிக்கை தவிர்த்து பனை உதவி பொருட்களை பயன்படுத்த உங்களை நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய இளைஞர்களுடைய ஆண்டுதான் ஆரம்பமாகிறது. திருப்பதி இந்த உடனேயே வடமண்டல் போட்டி நடைபெறும். அதைத் தொடர்ந்து பெரியவர்களுக்கான மியூசிக்கல் சேர் போட்டியும் நடைபெறும். ஏற்கனவே போல ஓவிய போட்டி நடைபெறுகின்றது. எல்கேஜி யூகேஜி நேஷனல் பிளாக் 1-3 4-5 நேச்சர் டிராயிங் போட்டிக்கு சாப்பு தரப்படும். வண்ணம் தீட்டும் பொருட்கள் போட்டியாளர்கள் கொண்டு வர வேண்டும். சாப்பு மட்டுமே இங்கிருந்து அவர்கள் வழங்குவார்கள். மாலை சரியாக ஆரம்பித்து வருகிற நம்முடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகும். பரிசோழங்கள் அதைத் தொடர்ந்து இந்த இளைஞர்களை பல்வேறு பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் வழங்கப்படும். அது குறிப்பாக அவர்களை தயாரித்து நடித்த குறும்படம் வந்து மக்களுக்கு காண்பிக்கப்பட இருக்கிறார். நம்முடைய இளைஞர் ராமாவது போராடிக்கின்றனர். குறும்படமாக தயாரித்திருக்கிறார்கள். அதை பார்க்கவும் நீங்கள் அனைவரும் பங்குகள் அனைவரும் வந்து சேர நம்முடைய இளையோர் நம்முடைய தங்கள் இருக்கின்ற இளையோர் சிறுவர் சிறுவர்களுக்கு உங்களுடைய உற்சாகத்தை பெறவில்லை போல கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இப்பொழுது திருப்பதி முடிந்தவுடன் போட்டிகள் ஆரம்பமாகும். மருத்துவமனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஏ அலெக்சாண்டர் மற்றும் மைக்கேல் ஜெர்மனி இவர்களுக்காக நாம் தோற்றமன்றாடுவோம். பருவதில் அவர்கள் புனம்பெற்று வீடு திரும்ப ஆண்டவர்களை கேட்போம். செவ்வதை நிஷாவுக்காகவும் தொடர்ந்து நம்முடைய ஜெர்மனியிலே அவரை நாம் இணைத்துக் கொள்வோம். இன்று காலை நம்முடைய மறை மாவட்ட அளவில் இளையவருக்கான அரசு விழிப்புணர்வு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பங்கிலிருந்தும் கலந்து கொள்ள இருக்கின்ற உடையதாரர்கள் பெண்கள் இளைஞரை பெண்களை நான் அன்போடு வாழ்கின்றேன். இந்த பயிற்சிகளை நான் பெற்றுக்கொள்வதோடு நிறுத்திவிடாமல் என் பங்கிலும் சேர்ந்த அனைத்து அமைப்புகளையும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து வர இருக்கின்ற தேர்தலில் நாம் எப்படி சேர்ந்த வேண்டும் என்பதை எல்லோருக்கும் அறிவுறுத்த உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருந்து நாம் பிறகு நன்றி செலுத்துவோம். மஞ்சாடுவோமா கருணை கடலாக்கிய கடவுளே உமதுவரே நகரத்தை நாம் விடுமையை வேண்டுகின்றோம். உமது தூய ஆவியாக கருணை எங்கள் இளையோர் மீது முடிந்து நிறைவான அவர்களை புது மாட வேண்டியாக செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆழ்ந்தவர்களோடு இருப்பார்கள். சென்று வாருங்கள் திருப்பதி நிறைவேறும்.
67 Thank you.